வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு 12 ராசிகளுக்கும் என்னென்ன ஸ்டோன்ஸ், அதாவது என்னென்ன ரத்தினங்கள் போடலாம், அதாவது லைஃப் ஸ்டோன், லக்கி ஸ்டோன், பாக்ய ஸ்டோன். ஒரு ஒரு ராசிக்காரங்களும் 3 ஸ்டோன் போடலாம், அதாவது 1 லைஃப் ஸ்டோன் அவங்களுடைய லைஃபுக்கு, ஃபுல்லாக லைஃபுக்கு ஒரு ஸ்டோன். அடுத்தது லக்கி ஸ்டோன். லக்கின்னா அதாவது நமக்கு கிடைக்காத பொருள் நமக்கு திடீர்னு அதிர்ஷ்டமாக கிடைக்கிறது, அதுதான் லக்கி லக். அதுதான் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க, அதுக்கு லக்கி ஸ்டோன். அந்த அதிர்ஷ்டத்தை நமக்கு கொண்டு வர்றது. அடுத்தது பாக்ய ஸ்டோன், பாக்யம். அதாவது நமக்கு கிடைக்க வேண்டிய பொருளை கிடைக்காமல் இருக்கிறது, அதாவது ஒரு ஒரு கல்யாணமோ, ஒரு வீடு, அந்த மாதிரி நமக்கு குழந்தை, அந்த மாதிரி பாக்யம் அது கிடைக்காமல் இருக்கிறது. கிடைக்கிறதுக்காக நம்ம அந்த பாக்ய ஸ்டோன் போடலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் ராசி மேஷ ராசி. இவங்க ஜென்ரலாக என்னென்ன ஸ்டோன் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூபி போடலாம், மாணிக்கம், டைமண்ட் போடலாம், ஓனிக்ஸ் போடலாம். இது என்ன பண்ணணும்னா, குஜதோஷம், அந்த ஈவில் எஃபெக்ட்ஸ், குஜதோஷத்துக்கு உண்டான ஈவில் எஃபெக்ட்ஸை இது கம்மி பண்ணும். இது வந்து எந்த நாள் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை போடலாம். இவங்களுக்கு கோரல் கூட போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, கோரல் கூட போடலாம். ஓகே, இவங்க வந்து இந்த ஸ்டோன்ஸ் வந்து எதில் போடணும் அப்படின்னா, காப்பர் இல்லைன்னா சில்வர்லவும் போடலாம். சரி, ஓகே. இப்போது மேஷ ராசிக்கு உண்டான லைஃப் ஸ்டோன், லக்கி ஸ்டோன், பாக்ய ஸ்டோன் மூணுத்தையும் நம்ம பார்த்துடலாம். மேஷ ராசியை இங்கிலீஷில் ஏரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஏரிஸ் இவங்களுக்கு லைஃப் ஸ்டோன். லைஃப் ஸ்டோன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கோரல், அதாவது பவழம். இவங்க இந்த கோரல் ஸ்டோனு 3 கேரட்டில் போடலாம். இந்த பவழத்தை வந்து கோல்டு இல்லைனா சில்வரில் போடலாம். இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்டில் ரிங் ஃபிங்கரில் போடணும், மோதிர விரலில் போடணும். ஓகே, அடுத்தது மேஷ ராசிக்கான லக்கி ஸ்டோன் எது அப்படின்னு பார்த்தோம்னா, ரூபி, மாணிக்கம். இந்த மாணிக்கம் 2 கேரட்டில் போடலாம், கோல்டில் போடணும், ரிங் ஃபிங்கரில் போடணும். ஓகே, இந்த கோரலும் ரூபியும் ஒரே சைஸில் கிடச்சதுன்னா, நீங்கள் ரெண்டுத்தையும் ஒரே மோதிரத்தில் வச்சுக்கூடும், உங்கள் ரிங் ஃபிங்கரில் போட்டுக்கலாம். ரைட் சைடு வலது கையில் ரிங் ஃபிங்கர் மோதிர விரலில் போட்டுக்கலாம். அடுத்தது பாக்ய ஸ்டோன், மேஷ ராசிக்கு உண்டான பாக்ய ஸ்டோன். பாக்ய ஸ்டோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லோ சஃபையர், அதாவது புஷ்பராகம், 2 கேரட்டில் கோல்டில் இண்டெக்ஸ் ஃபிங்கர், வலது கையில் இண்டெக்ஸ் ஃபிங்கர், ஆள்காட்டி விரல் இதில் போட்டுக்கலாம். சரிங்களா, மோதிரம் போடுறதுக்கு முன்னாடி மோதிரம் செஞ்சுட்டு, இது வந்து செவ்வாய்க்கிழமை போடணும், மோதிரம் செஞ்சுட்டு நீங்கள் திங்கக்கிழமை நைட்டு பாலில் ஊற வச்சுட்டு, ஒரு டம்ளரில் பால், பச்சை பால் தான், பசும்பால், பச்சை பால் எடுத்துகிட்டு ஒரு டம்ளரில் பால் ஊற்றி வச்சுட்டு இந்த மோதிரத்தை உள்ளே போட்டுருங்க. இன்னொரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டுமே சாமி ரூமில், என்ன கடவுள் கும்பிட்றீங்களோ அந்த சாமி ரூமில் வச்சுக்கோங்க. காலையில் எந்திரிச்சு ஒரு 6 to 7 மணிக்குள்ளே இந்த மோதிரங்களை நீங்கள் போட்டுக்கலாம், மேஷ ராசிக்காரங்க. அடுத்தது ரிஷப ராசிக்காரங்க, அதாவது தாரஸ் இவங்க என்ன ரிங்கெல்லாம், என்ன ரத்னங்கள் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைமண்ட் போடலாம், ஒப்பல் போடலாம். சரிங்களா, இந்த இவங்களுக்கு வந்து சுக்கரனுடைய பாதிப்புகள் இல்லாமல் தடுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டோன்ஸ். இதை என்ன பண்ணுன்னா, ஃபைனான்ஷியலாக உங்களை மேம்படுத்தும், அப்புறம் கொஞ்சம் சந்தோஷத்தில் இம்ப்ரூவ் பண்ணும் உங்களுக்கு. ஓகேங்களா, இவங்க வெள்ளிக்கிழமை இந்த மோதிரங்களை போடலாம். இப்போது ரிஷப ராசிக்கான 3 ஸ்டோன், அதாவது லைஃப் ஸ்டோன், லக்கி ஸ்டோன், பாக்ய ஸ்டோன் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இப்போது ரிஷப ராசிக்கான லைஃப் ஸ்டோன் டைமண்ட். டைமண்ட் வந்து 1 கேரட்டில், கோல்டு இல்லைன்னா சில்வரில் கூட போடலாம்,
இது வந்து வலது கையில் மிடில் ஃபிங்கர், ரைட் சைடு ரைட் ஹேண்டில் மிடில் ஃபிங்கர் டைமண்ட் போட்டுக்கலாம். அடுத்தது ரிஷபராசிக்கான லக்கி ஸ்டோன் எமரால்டு, அதாவது மரகதம், 1.5 கேரட்டில் கோல்டில் செஞ்சு போட்டுக்கலாம். இது வந்து வலது கையில் ரிங் ஃபிங்கர் இல்லைன்னா லிட்டில் ஃபிங்கர், அதாவது சுண்டு விரல் இல்லைன்னா மோதிர விரல், இந்த ரெண்டு விரலில் ஏதாவது ஒன்றுத்தில் போட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது பாக்ய ஸ்டோன், ரிஷபராசிக்கான பாக்ய ஸ்டோன் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ளூ சஃபயர், அதாவது நீலக்கல். இது 2 கேரட்டில் போடணும், கோல்டில் போட்டுக்கலாம். மிடில் ஃபிங்கர் இந்த டைமண்ட் போட்டிருப்பீங்க, டைமண்டும் இந்த ப்ளூ சஃபயரும் ஒரே சைஸில் கிடச்சதுனாலும் சரி, இல்லை ப்ளூ சஃபயர் கொஞ்சம் பெருசாகவும் டைமண்ட் சின்ன சின்னதாகவும் சென்டில் கிடச்சதுன்னா கூட நீங்கள் ப்ளூ சஃபயர் கல்லை சுற்றி போட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது ஜெமினி மிதுன ராசிக்காரங்க, மிதுன ராசிக்காரங்க என்னென்ன ஸ்டோன் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எமரால் போடலாம், ஃபிரோஸ் ஓனிக்ஸ் போட்டுக்கலாம். இதை என்ன பண்ணுன்னா புதனுடைய நெகட்டிவிட்டியை உங்ககிட்ட இருந்து கம்மி பண்ணும், அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வேலைகள் செஞ்சு தரும், அப்புறம் மனசை பீஸ்ஃபுல்லாகவும் ஹெல்த்தை மேம்படுத்தவும் இந்த ஸ்டோன்ஸ் யூஸ் ஆகும். இது வந்து என்றைக்கு போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன்கிழமை போடணும், காலையில் புதன்கிழமை காலையில் போடணும். இதுவும் அப்படி தான், பாலில் நைட்டு பாலில் போட்டுட்டு காலையில் எடுத்து அந்த தண்ணியில் அலசி போட்டுக்கணும். சரிங்களா, இவங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 3 ஸ்டோன் சொல்கிறேன், லைஃப் ஸ்டோன், லக்கி ஸ்டோன், பாக்ய ஸ்டோன். இது 3 என்னென்னு தனித்தனியாக சொல்கிறேன். முதல்ல லைஃப் ஸ்டோன், லைஃப் ஸ்டோன் மிதுன ராசிக்காரங்களுக்கு எமரால்டு, அதாவது மரகதம், 1.5 கேரட்டில் போடணும், கோல்டில் போட்டுக்கலாம். ரிங் ஃபிங்கர் இல்லைனா லிட்டில் ஃபிங்கர், அதாவது வலது கையில் மோதிர விரல் இல்லைன்னா சுண்டு விரல், இந்த ரெண்டு விரலில் இதெல்லாம் ஒன்றுத்தில் போட்டுக்கலாம். அடுத்து லக்கி ஸ்டோன், மிதுன ராசிக்கான லக்கி ஸ்டோன் டைமண்டு, இந்த டைமண்டு 1 கேரட்டில் போடணும், கோல்டு இல்லைனா சில்வரில் போட்டுக்கலாம். மிடில் ஃபிங்கரில் வலது கை மிடில் ஃபிங்கர் நடுவிரலில் போடணும். அதே மாதிரி இவங்களுக்கு பாக்ய ஸ்டோன், மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டான பாக்ய ஸ்டோன் ப்ளூ சஃபயர் நீலக்கல், 2 கேரட்டில் போடணும், இதுவும் மிடில் ஃபிங்கர் வலது கையில் மிடில் ஃபிங்கரில் போடணும். சரிங்களா, அடுத்து கடகராசிக்காரங்க, கடகராசிக்காரங்க என்னென்ன ஸ்டோன்ஸ் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முத்து போடலாம். இதை என்ன பண்ணுன்னா சந்திர கிரகத்துடைய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை ரெடியூஸ் பண்ணும், அப்புறம் உங்களுக்கு அமைதி மைண்டு பீஸாக வச்சுக்கும், அப்புறம் மென்டல் டென்ஷன் ஏதாவது இருந்தால் அதை கம்மி பண்ணும். சரிங்களா, இப்போது கடகராசிக்கான 3 தனித்தனி கற்களை நம்ம பார்க்கலாம். லைஃப் ஸ்டோன் கடகராசிக்கு என்ன லைஃப் ஸ்டோன்னு கேட்டிங்கன்னா முத்து, அதாவது 2 கேரட்டில் போடணும், சில்வரில் போட்டுக்கலாம். இதை வந்து மோதிரவரல் வலது கையில் மோதிரவரலில் போட்டுக்கலாம். அடுத்து லக்கி ஸ்டோன், லக்கி ஸ்டோன் கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா கோரல், அதாவது பவழம், 3 கேரட்டில் போடலாம், கோல்டு இல்லைன்னா சில்வரில் செஞ்சு போடலாம். வலது கையில் ரிங் ஃபிங்கர் மோதிரவரலில் போடணும். கடகராசிக்காரங்களுக்கு பாக்ய ஸ்டோன் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லோ சஃபயர், அதாவது புஷ்பராகம், 2 கேரட்டில் போடணும், கோல்டில் போடலாம். இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆள்காட்டி விரல், வலது கையின் ஆள்காட்டி விரலில் போட்டுக்கலாம் கடகராசிக்காரங்க. அடுத்தது சிம்ம ராசிக்காரங்க என்னென்ன ஸ்டோன் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயினாக இவங்களுக்கு ரூபி மாணிக்கம் போடணும். இவங்களுக்கு எதனால் இது போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரிய கிரக தசா புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அதோடைய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை கம்மி பண்ணுறதுக்காக போடணும். அடுத்தது இவங்களுக்கு ஃபைனான்ஷியலாக லாபங்கள் வர்றதுக்கும் அவங்களுடைய மூதாதையர்கிட்டேருந்து, அப்புறம் ஹெல்த் இஷ்யூஸை, அதாவது பரம்பரையாக சில நோய்கள் இருக்கும் அதை கூட அப்படியே தடுத்து நிறுத்திக்கும் இந்த ரூபி ஸ்டோன், ரூபி மாணிக்கம். சரி, இப்போது ரூபி சிம்ம ராசிக்காரங்களோட
மூணு ஸ்டோன் என்னென்ன ஸ்டோன்னு தனித்தனியாக பார்க்கலாம். லைஃப் ஸ்டோன் சொன்ன மாதிரி ரூபி, ரெண்டு கேரட்டில் போடணும், கோல்டில் போடணும், வலது கையில் ரிங் ஃபிங்கர் மோதிர விரலில் போட்டுக்கலாம். அடுத்தது லக்கி ஸ்டோன், சிம்மராசிக்காரங்களுக்கான லக்கி ஸ்டோன் எதுன்னு கேட்டிங்கன்னா எல்லோ சஃபயர், புஷ்பராகம், ரெண்டு கேரட்டில் போடணும், ஆள்காட்டி விரல் வலது கையில் போடணும். இவங்களுக்கு உண்டான பாக்ய ஸ்டோன், சிம்ம ராசிக்காரங்களுக்கான பாக்ய ஸ்டோன் எதுன்னு கேட்டிங்கன்னா பவழம், மூணு கேரட்டில் போடணும், கோல்டு இல்லைனா சில்வரில் போடலாம், ரிங் ஃபிங்கரில் போட்டுக்கலாம். ரூபியும் கோரலும் மாணிக்கமும் பவழமும் ஒரே சைஸில் கிடச்சதுன்னா நீங்கள் ரெண்டுமே சேர்த்து ஒரே மோதிரமாக ரிங் ஃபிங்கரில் போட்டுக்கலாம். சரிங்களா, இவங்க எந்த நாள் இந்த மோதிரங்கள் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சண்டே போடலாம், சண்டே காலையில் போடலாம். அதே மாதிரி கடகராசிக்காரங்க மண்டே போடலாம், மண்டே காலையில். சரிங்களா, மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லியிருப்பேன், புதன்கிழமை காலையில் போடலாம். எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஒரு டைம் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கன்னி ராசிக்காரங்க விர்கோ, இவங்க என்னென்ன ஸ்டோன் போடலான்னா இவங்களுக்கு பச்சை தான் உகந்த கல், க்ரீன் சஃபயர் போடலாம், எமரால்டு போடலாம், நிக்ஸ் அப்படிங்கிற கல்லும் போடலாம். இதை என்ன பண்ணணும்னா புதனுடைய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை கம்மி பண்ணும். அடுத்தது இவங்களை ஃபைனான்ஷியலாக இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்தது ஹெல்த்தை பாதுகாக்கும். சரிங்களா, இவங்களுக்கு இப்போது கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டான மூணு ஸ்டோன்ஸை தனித்தனியாக என்னென்னு பார்க்கலாம். கன்னிராசிக்காரங்களுடைய லைஃப் ஸ்டோன் எமரால்டு, அதாவது மரகதம், 1.5 கேரட்டில் போடலாம், கோல்டில் போடணும், மோதிர விரல் இல்லைனா சுண்டு விரலில் போட்டுக்கலாம். அடுத்தது கன்னி ராசிக்காரங்களுக்கு உண்டான லக்கி ஸ்டோன், லக்கு கொண்டு வர ஸ்டோன் எதுன்னு கேட்டிங்கன்னா ப்ளூ சஃபயர், 2 கேரட்டில் போடணும், கோல்டில் மிடில் ஃபிங்கரில் போடணும், அதாவது நடுவிரல். அடுத்தது கன்னி ராசிக்காரங்களுக்கு பாக்ய ஸ்டோன் எதுன்னு கேட்டிங்கன்னா டைமண்டு, டைமண்டு 1 கேரட்டில் போடணும், கோல்டு இல்லைனா சில்வரில் போடலாம், இதுவும் வந்து வலது கையில் மிடில் ஃபிங்கர் நடுவிரலில் போடணும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளூ சஃபயரும் டைமண்டும் இந்த காம்பினேஷன் வரும்போது உங்களுக்கு டைமண்டை சுற்றி, ப்ளூ சஃபயரை சுற்றி டைமண்டு வச்சுக்கலாம், இல்லை ரெண்டுமே ஒரே சைஸாக இருந்தால் பக்கத்து பக்கத்தில் வச்சு ஒரே மோதிரமாக கூட செஞ்சு போட்டுக்கலாம். சரிங்களா, கன்னி ராசிக்காரங்க, கன்னி ராசிக்காரங்க என்றைக்கு இந்த மோதிரங்களை போடணும் அப்படின்னா புதன்கிழமை போடணும். சரிங்களா, அடுத்தது துலா ராசிக்காரங்க லிப்ரா, என்னென்ன ஸ்டோன் போடலான்னா டைமண்ட் போடலாம், ஒப்பல் போடலாம். சரிங்களா, இவங்க எதுக்காக இதை போடணும்னா சுக்ர கிரகம், அதாவது சுக்ர கிரகத்துடைய தோஷத்தை நீக்கிறதுக்காக இதை போடலாம். இது வந்து உங்களுக்கு ஹெல்த் வைஸாக இம்ப்ரூவ் பண்ணும், அதே மாதிரி உங்களுடைய வளங்களை கூட இம்ப்ரூவ் பண்ணும், பாதுகாக்கும். சரிங்களா, இப்போது துலா ராசிக்காரங்க அவங்களுக்கு தனித்தனியாக மூணு ஸ்டோன் என்னென்னு சொல்லிடுறேன். துலா ராசிக்காரங்களுடைய லைஃப் ஸ்டோன் டைமண்டு, 1 கேரட்டில் போடலாம், கோல்டு இல்லைனா சில்வரில் போடலாம், மிடில் ஃபிங்கர் வலது கையில் நடுவிரலில் போடணும். துலா ராசிக்காரங்களுடைய லக்கி ஸ்டோன் எதுன்னு கேட்டிங்கன்னா ப்ளூ சஃபயர், 2 கேரட்டில் போடணும், கோல்டில் போடலாம், மிடில் ஃபிங்கர் அதாவது டைமண்டும் ப்ளூ சஃபயரும் ஒன்றா போடணும். சரிங்களா, ஒரே விரலில் போட்டுக்கலாம், ஒரே மோதிரமாக செஞ்சு போட்டுக்கலாம். துலா ராசிக்காரங்களுடைய பாக்ய ஸ்டோன் எதுன்னு கேட்டிங்கன்னா எமரால்டு, அதாவது மரகதம், 1.5 கேரட்டில் போடலாம், இதை கோல்டு இல்லைனா சில்வரில் கூட போட்டுக்கலாம் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப. இதை வந்து சுண்டு விரல்லையும் போடலாம், மோதிர விரல்லையும் போடலாம், உங்களுக்கு எந்த விரல் சௌரியமாக இருக்கோ அந்த விரலில் நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா, துலா ராசிக்காரங்க, துலா ராசிக்காரங்க எந்த அன்னைக்கு இந்த மோதிரங்களை போடணும்னா வெள்ளிக்கிழமை போடணும். சரி வாங்க அடுத்தது பார்க்கலாம். விருச்சக ராசி அதாவது ஸ்கார்பியோ, இவங்க என்னென்ன ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணலாம் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோரல் பவழம் போடலாம், ஓனிக்ஸ் போடலாம், ரெட் கலராக இருக்கிற வேறு எந்த கல்லுன்னு பார்த்தோம்னா இது 2 கல் இப்போதைக்கு இருக்குது, இது போடலாம். குஜ தோஷத்தை கம்மி பண்ணுறதுக்காக இது போடலாம். அப்புறம் உங்களை சுற்றி நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஏதாவது இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டோன்ஸ் நீங்கள் போடலாம். சரி, இப்போது விருச்சக ராசிக்காரங்களுக்கு
மூணு ஸ்டோன் என்னென்ன அப்படிங்கிறத தனித்தனியாக சொல்கிறேன். ஓகே, லைஃப் ஸ்டோன் ஸ்கார்பியோ. விருச்சக ராசிக்காரங்களுக்கு லைஃப் ஸ்டோன் என்னென்னு கேட்டிங்கன்னா பவழம். மூணு கேரட்டில் போடணும், கோல்டு இல்லைன்னா சில்வரில் போடலாம், ரிங் ஃபிங்கரில் போடணும், மோதிர விரல் வலது கையில் மோதிர விரலில் போடணும். விருச்சக ராசிக்காரங்களுக்கான லக்கி ஸ்டோன் எதுன்னு கேட்டிங்கன்னா எல்லோ சஃபேர், ரெண்டு கேரட்டில் போடணும், கோல்டில் போட்டுக்கலாம், வலது கையில் ஆள்காட்டி விரலில் போடணும். விருச்சக ராசிக்காரங்களுக்கு உண்டான பாக்ய ஸ்டோன் எதுன்னு கேட்டிங்கன்னா முத்து, பேர்ல் முத்து ரெண்டு கேரட்டில் போடணும், சில்வரில் போடலாம், ரிங் ஃபிங்கர் மோதிர விரல்லே போட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பவழமும் முத்தும் ரெண்டுமே ஒரே சைஸில் இருக்குது, ஒரே மோதிரமாக செஞ்சு போடலாம் அப்படின்னா போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரி வாங்க, அடுத்தது தனுசு ராசிக்காரங்களோட என்னென்ன ஸ்டோன்ஸ் போடலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். தனுசு ராசிக்காரங்க சாஜிட்டேரியஸ் இவங்க எல்லோ சஃபேர் போடலாம், அதாவது புஷ்பராகம் போடலாம், அப்புறம் டோபாஸ் போடலாம். டோபாஸ் ஓகே. இது என்ன பண்ணணுன்னா குருகிரக தசை இந்த அதை வந்து இந்த ரெடியூஸ் பண்ணும் சரிங்களா. அப்புறம் ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு பூஸ்டப் பண்ணும். அப்புறம் நல்லா படிக்கிறதுக்கு அறிவு மேம்பாட்டுக்கு இது உதவும். உதவும்னா நீங்கள் படிக்கணும், இது ஒரு சப்போர்ட் பண்ணும், அதுக்கு உண்டான எனர்ஜியை இது கொடுக்கும். சரி ஓகே, தனுசு ராசிக்காரங்களுக்கான லைஃப் ஸ்டோன், லக்கி ஸ்டோன், பாக்ய ஸ்டோன் மூணுத்தையும் பார்க்கலாம். சரி, தனுசு ராசிக்காரங்களோடைய லைஃப் ஸ்டோன் புஷ்பராகம், அதாவது எல்லோ சஃபேர், ரெண்டு கேரட்டில் போடணும், வலது கையில் ஆள்காட்டி விரலில் போடணும், கோல்டு இல்லைனா சில்வரில் கூட போட்டுக்கலாம், உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி. அடுத்தது லக்கி ஸ்டோன், தனுசு ராசிக்காரங்களுடைய லக்கி ஸ்டோன் எதுன்னு கேட்டிங்கன்னா கோரல், அதாவது பவழம். மூணு கேரட்டில் போடணும், ரிங் ஃபிங்கர் மோதிர விரலில் போடணும், கோல்டு இல்லைனா சில்வரில் போட்டுக்கலாம், ரிங் ஃபிங்கரில் போடணும். தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டான பாக்ய ஸ்டோன் எதுன்னு கேட்டிங்கன்னா ரூபி, மாணிக்கம். இதுவும் ரிங் ஃபிங்கர் வலது கையில் மோதிர விரலில் போடணும். ரூபியும் கோரல் அதாவது பவழமும் மாணிக்கமும் ஒரே சைஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டுத்தையும் ஒரே மோதிரமாக செஞ்சு போட்டுக்கலாம், தப்பு இல்லை. எல்லோ சஃபேரை வந்து ஆள்காட்டி விரலில் போடணும், இண்டெக்ஸ் ஃபிங்கரில் போடணும் சரிங்களா. ஓகே, இவங்களோட தனுசு ராசிக்காரங்க எந்த அன்னைக்கு இந்த மோதிரங்களை போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை போடலாம் சரிங்களா. அடுத்தது மகர ராசிக்காரங்க, மகர ராசிக்காரங்க என்னென்ன ஸ்டோன் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீலக்கல், ப்ளூ சஃபேர் போடலாம், ப்ளூ ஸ்பைனல் அந்த கல்லும் போடலாம். இது சனியுடைய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை கம்மி பண்ணும், அப்புறம் உடம்பு ஆரோக்கியத்தை பாதுகாக்கும், அப்புறம் வெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும், வளங்களை இம்ப்ரூவ் பண்ணும், உங்களுடைய வசதிகளை மேம்படுத்தும், அப்புறம் உங்களுடைய ஆயுட்காலத்தை அதிகப்படுத்துறதுக்கான எனர்ஜியை கொடுக்கும். இது ஆயுட்காலத்தை அதிகப்படுத்துறதே அதுக்காக நான் வந்து எல்லா தப்பும் பண்ணுவேன் அப்படின்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது, அது தப்பு சரிங்களா. இது வந்து உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், அதுக்கு உண்டான எனர்ஜியை கொடுக்கும். இவங்க இந்த கல்லெல்லாம் இப்போ வந்து மகர ராசிக்கு உண்டான லைஃப் ஸ்டோன், லக்கி ஸ்டோன், பாக்ய ஸ்டோன்லாம் சொல்கிறேன். இவங்க எந்த அன்னைக்கு போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை போடணும் சரிங்களா. சனிக்கிழமை போட்டுக்கலாம். இவங்களுக்கு உண்டான தனித்தனியாக மூணு ஸ்டோனையும் சொல்கிறேன். மகர ராசிக்காரங்களுடைய லைஃப் ஸ்டோன் ப்ளூ சஃபேர் அதாவது நீலக்கல், நீலக்கல் ரெண்டு கேரட்டில் போடணும், கோல்டில் போட்டுக்கலாம், மிடில் ஃபிங்கரில் போடணும். மிடில் ஃபிங்கர்னால் நடுவிரல், இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் போடணும், அதாவது இடது கையில் லெஃப்ட் போடணும் இந்த மோதிரம் சரிங்களா, நடுவிரல். அடுத்தது மகர ராசிக்காரங்களுடைய லக்கி ஸ்டோன் எதுன்னு கேட்டிங்கன்னா டைமண்டு, இது வந்து வலது கையில் மிடில் ஃபிங்கரில் போடணும், நடுவிரல் சரிங்களா. அடுத்தது பாக்ய ஸ்டோன், மகர ராசிக்காரங்களுக்கு உண்டான பாக்ய ஸ்டோன் எதுன்னு கேட்டிங்கன்னா எமரால்டு,
எமரால்டு வந்து வலது கையில் சுண்டு விரலில் இல்லைன்னா மோதிர விரல்லையும் போட்டுக்கலாம். நீங்கள் கோல்டு இல்லைனா சில்வரில் எதில் வேணால் போட்டுக்கலாம். அது உங்களுடைய வசதிக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு போட்டுக்குங்க. சரிங்களா, சனிக்கிழமை போடணும். அடுத்தது கும்பராசிக்காரங்க அக்வாரியஸ் இவங்க என்னென்ன ஸ்டோன் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டர்க்யூஸ் கேட்ஸை ரெண்டுமே போடலாம். சரி ஓகே, இது எதுக்காக இதெல்லாம் போடணும் அப்படின்னா கிரக நிலைகள் மாறும்போது கொஞ்சம் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ரெடியூஸ் பண்ணுறதுக்காக போடலாம். அப்புறம் திருஷ்டி கும்பராசிக்காரங்க மேலே திருஷ்டி படுதுன்னா அதை அந்த திருஷ்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக போடலாம். அப்புறம் இவங்க ஃபைனான்ஷியலாக ஏதாவது சிக்கலாக இருப்பாங்க அப்படின்னா அந்த ஃபைனான்ஷியல் பிரச்சனைகளை கொஞ்சம் தீர்க்கறதுக்கு ஃபைனான்ஷியலாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு போட்டுக்கலாம். அடுத்தது காமனாக சில டிசீஸ் தலைவலி அந்த மாதிரி அடிக்கடி வரதாக இருந்தால் கூட இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்த்து கொஞ்சம் பாதுகாக்கும். சரிங்களா, இவங்களும் வந்து சனிக்கிழமை போடணும். இவங்க வந்து என்னென்ன ஸ்டோன் சொல்கிறேன் கேளுங்க. லைஃப் ஸ்டோன், லக்கி ஸ்டோன், பாக்ய ஸ்டோன் தனித்தனியாக சொல்கிறேன் கேட்டுக்குங்க. கும்பராசிக்கான லைஃப் ஸ்டோன் பார்த்திங்கன்னா நீலக்கல் அதாவது ப்ளூ சஃபயர், அதாவது டர்க்யூஸும் எல்லாம் வந்து அது ப்ளூ கலர் தான். ஆனால் இவங்க மெயினாக போட வேண்டிய கல், டர்க்யூஸ் கிடச்சா போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் மெயின் வந்து ப்ளூ சஃபயர் தான் போடணும். இவங்க இடது கையில் மிடில் ஃபிங்கரில் போடணும், இடது கையில் ரெண்டு கேரட்டில் போடணும். கோல்டில் போட்டுக்கலாம், சில்வர்லேயும் போட்டுக்கலாம், உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படி போட்டுக்கங்க வசதி. அடுத்தது கும்பராசிக்காரங்களுக்கு உண்டான லக்கி ஸ்டோன் எமரால்டு வலது கையில் மோதிர விரல்லையும் போடலாம், சுண்டு விரல்லையும் போடலாம், 1.5 கேரட்டில் போடுங்க. அடுத்தது கும்பராசிக்காரங்களுக்கான பாகிய ஸ்டோன் டைமண்ட் மிடில் ஃபிங்கர் வலது கையில் நடுவிரலில் டைமண்ட் போடணும். 1 கேரட்டில் கிடைச்சா போடுங்க, இல்லை அதோட கம்மியாக கிடைச்சாலும் போடுங்க. சரிங்களா, டைமண்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு தோஷம் இல்லாத டைமண்டாக போடுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு டைமண்ட் செட் ஆச்சுன்னா நல்ல ஒரு டைமண்டாக இது வாங்கி போட்டுக்குங்க. தோஷம் இல்லாததுன்னு கேளுங்க, கொடுப்பாங்க. அடுத்தது மீனராசிக்காரங்க என்னென்ன ஸ்டோன் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோ சஃபயர் புஷ்பராகம் போடலாம், அப்புறம் டோபாஸ் போடலாம், சிட்ரின் போடலாம். சிட்ரின் கூட இதெல்லாம் மஞ்சள் கலர் இது வந்து இது பிஸ்னஸில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். பிஸ்னஸில் படிப்பு அப்புறம் ஆன்மீக சம்பந்தமாக இதெல்லாம் வந்து இது மேம்படுத்தும் இந்த கல். சரி, இந்த எந்த அன்னைக்கு இந்த மோதிரம் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர்ஸ்டே வியாழக்கிழமை காலையில் போடணும். சரி வாங்க, மீன ராசிக்கு உண்டான 3 கல்லையும் பார்த்துடலாம் தனித்தனியாக. லைஃப் ஸ்டோன் இவங்களுக்கு புஷ்பராகம் எல்லோ சஃபயர் 2 கேரட்டில் போடணும், வலது கையில் ஆள்காட்டி விரலில் கோல்டில் போடணும். சரிங்களா, அடுத்தது மீன ராசிக்கான லக்கி ஸ்டோன் முத்து 2 கேரட்டில் ரிங் ஃபிங்கர் வலது கையில் ரிங் ஃபிங்கரில் போடணும், சில்வரில் போட்டுக்கலாம். அடுத்தது இவங்களுக்கு உண்டான பாகிய ஸ்டோன் மீன ராசிக்கு உண்டான பாகிய ஸ்டோன் என்னென்னு கேட்டிங்கன்னா பவழம் கோரல் 3 கேரட்டில் போடணும், இதுவும் வந்து ரிங் ஃபிங்கரில் போடணும். பவழமும் முத்தும் ஒரே சைஸில் கிடைச்சதுன்னா ஒரே மோதிரமாக கூட செஞ்சு நீங்கள் போட்டுக்கலாம், ரிங் ஃபிங்கரில் மோதிர விரலில் வலது கையில் போட்டுக்கலாம். சரிங்களா, ஓகே. அடுத்தது 12 ராசிக்கு உண்டான கல் எல்லாமே பார்த்தாச்சு. டைமண்ட் போட வேண்டியவங்க மட்டும் முதல்ல ஒரு அமெரிக்கன் டைமண்டுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா, ஏடி ஏடியில் கொஞ்சம் பெரிய கல்லாக வாங்கி முதல்ல ஒரு வெள்ளியில் சில்வரில் செஞ்சு போட்டுக்குங்க. ஒரு 6 மாதம் போடுங்க, அது 6 மாதம் போட்டுட்டு அதில் ஏதாவது உங்களுக்கு நெகட்டிவ் எஃபெக்ட்ஸோ இல்லை எப்படி இருக்குன்னு பாருங்கள், செக் பண்ணுங்கள். ஏன்னா டைமண்டு போடும்போது அது சில காரணங்களுக்காக அதை வந்து டைமண்டெலாம் ஒரு சில பேருக்கு ஆகாது, சில பேருக்கு வந்து அவங்களுடைய வீட்டில் ஏதாவது அசுப காரியங்கள் நடக்கலாம், சொத்துக்கள் பறிபோகலாம், அந்த மாதிரிலாம் சில விதிமுறைகள் இருக்குது. அது எதனாலும் சயின்டிஃபிக்காக ஒன்றும் ரீசன் படிக்கலை, படிச்சுட்டு
நான் இன்னொரு வீடியோவில் அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அது எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கும் தெரியணும். நான் அதை ரொம்ப நாளாகவே நினச்சிட்டு இருக்கேன், அதை பற்றி படிக்கணுன்ட்டு. ஆனால் டைம் கிடைக்க மாட்டேங்குது. நான் படிச்சுட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக ஒரு நாள் அந்த வீடியோ போடுறேன் டைமண்டை பற்றி. சரிங்களா, இப்போது 12 ராசிக்கு உண்டான கல் எல்லாமே சொல்லிட்டேன். இது எல்லாமே கல்லுன்னா இது ராசி கல்லுலாம் கிடையாது, இது ரத்தினங்கள். இந்த ரத்தினங்கள் என்ன பண்ணுன்னா, சூரியன்லேருந்து உங்களுக்கு தேவையான எனர்ஜியை இந்த ராசிக்காரங்களுக்கு, இவங்க பிறந்த நேரத்தில் இந்த கிரகம் இந்த பொசிஷனில் இருந்திருக்கும், அது அவங்க வளர வளர இந்த பொசிஷன் அப்படியே மாறும், இவங்களுக்கு இந்த எனர்ஜி இவங்களுக்கு தேவை, இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த எனர்ஜி வேணும் அப்படின்ட்டு ஒரு கணக்கு பண்ணி தான் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் தாராளமாக ரத்தினங்களை போடலாம். யாராவது இதை உங்களுக்கு மூட நம்பிக்கை அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா, நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்க வேண்டிய அடுத்த கேள்வி, சரி இது மூட நம்பிக்கைன்னு சொன்னால் ஏன் வந்து ராஜாக்கள் காலத்தில் ரத்தினங்களை பரிசாக கொடுத்தாங்க, ஏன் ராஜாக்கள் வந்து கிரீடத்தில் ரத்தினங்கள் பதிச்சிருக்காங்க, ஏன் அவங்க வந்து உடையில் அவங்க கவசத்திலலாம் ரத்தினங்களில் இருக்குது அப்படின்னு கேளுங்க. சரிங்களா, யாராவது மூட நம்பிக்கை அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா, எதிர்கேள்வியாக அந்த கேள்வியை கேளுங்க. எப்பயுமே ஒரு புத்திசாலி என்ன பண்ணுவான், கேட்குற கேள்விக்கு இன்னொரு கேள்வி தான் அதுக்கு பதிலாக இருக்குமே தவிர அதுக்கு பதில் தேடிட்டு அலையக்கூடாது. சரிங்களா, நீங்கள் நல்லா இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்களேவும் படித்து பாருங்கள். எல்லார் கையிலையும் நெட் இருக்குது, படித்து பாருங்கள், நல்லபடியாக அறிவை வளர்த்துக்குங்க. எல்லாத்த பற்றியும் எல்லாருக்கும் தெரியணும், அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இன்னும் சொல்லப்போனால், இந்த நான் 10 விரலில் 8 விரலில் மோதிரம் போட்டிருப்பேன். இந்த மோதிரங்கள் வந்து என்ன, அந்த லைஃப் ரீதியாகவும் சில ரொம்ப கஷ்ட காலங்கள் வரும்போது என்னை ரொம்ப கீழே தள்ளாமல் ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக ஃப்ளோட்டிங்லே மேலே நியூட்ரலாக வச்சுக்குது. நான் ரொம்ப வருஷமாக போட்டிருக்கேன். இன்னும் சொல்லப்போனால், இந்த மோதிரம் என்னை நிறைய டைமில் காப்பாற்றிருக்கு. எப்படின்னு கேட்குறீங்களா, ஃபிசிக்கலாகவே காப்பாற்றிருக்குங்க. அதாவது ஒரு சில டைம், நான் ஒரு டைம் ட்ரெயினில் போயிட்டுருந்தேன், அப்போ என்ன ஆச்சுன்னா, எதர்ச்சியாக கையை வந்து அந்த ஜன்னலில் வச்சுட்டு இப்படி வெளியில் எட்டி பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ என்னாச்சு, அந்த ட்ரெயினோடைய ஜன்னல் இருக்கு இல்லையா, சட்டுன்னு விரல் மேலே விழுந்துருச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ட்ரெயினோடைய ஜன்னல் எவ்வளோ வெயிட்டாக இருக்கும்ட்டு, ஏன்னா அதெல்லாம் இரும்பில் செஞ்சுருக்காங்க. அந்த ஜன்னல் வந்து டப்புன்னு கை மேலே விழுந்ததும், ஒரு வேளை நான் மோதிரம்லாம் போடலைன்னா என் விரல் அன்னைக்கு 4 விரலும் துண்டாயிருக்கும் கண்டிப்பாக, அவ்வளோ வெயிட் வந்தது. கரெக்டாக மோதிரத்து மேலேயே விழுந்ததுனால நான் போட்டிருந்த 4 மோதிரத்து மேலேயே விழுந்துச்சு. அந்த மோதிரம் என்னை அப்போ காப்பாற்றி விட்டுச்சு. இதே மாதிரி இன்னும் ஒரு டைம் வண்டியிலேருந்து கீழே விழுறப்ப ரோட்டில் இப்படி கை ரெண்டு கையும் தேய்ச்சிக்கிட்டே போயிடுச்சு. தேய்ச்சிட்டு போகும்போது நிறைய அடிபடலை, கையில் சராய்ப்பு ஆகும் இல்லையா, அந்த மாதிரிலாம் ஒன்றும் பெருசாக அடிபடலை, எல்லாமே இந்த மோதிரத்துலேயே சராய்ப்பு விழுந்துருச்சு. மற்றபடி எனக்கு இந்த மாதிரி கூட என்னுடைய மோதிரங்கள் என்னை காப்பாற்றி விட்டுருக்கு. எல்லாமே ரத்தன வச்ச மோதிரம் தான். நம்மக்கிட்ட இன்னும் வேறு டிஃப்ரெண்ட் மாடல்ஸ், ட்ராகன் மாடல், புலி, சிங்கம், மான், காட்டெருமை, புல், அந்த மாதிரி நிறைய வெரைட்டி மோதிரங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அமேசானில் இதை லிஸ்டிங் பண்ணியிருக்கேன். அமேசானில் கூட நீங்கள் ஜேடி ஜெம்ஸ் அண்ட் ரிங்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா, அமேசானில் சர்ச் பண்ணுங்கள், கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், நம்மளுடைய நம்மக்கிட்ட இருக்கிற மாடல்ஸ் எல்லாம் நிறைய வரும், நீங்கள் பார்க்கலாம். அதில் கூட ஆர்டர் பண்ணலாம், இல்லை என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த மோதிரங்களை வாங்கிக்கலாம். ரத்தினங்கள் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். எங்கே வாங்கணுன்னாலும் நீங்கள் நல்ல முதல்ல ஒரு சின்ன கல்லாக போடுங்க, அதை எஃபெக்ட் பார்த்துட்டோன்னா நீங்கள் இது பாருங்கள். இந்த டைமண்ட் சொல்கிறேன், ஏடி டைமண்டு இது போடுங்க. சரிங்களா, நான் தெளிவாக எல்லா கல்லும் தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதெல்லாம் நான் போடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேளுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆரம்பித்து பல வருஷங்கள் ஆகுது. தமிழ்நாட்டில் 2005 நான் யூடியூப் பார்த்துட்ருக்கேன். 2005 தான் யூடியூப் வந்த காலமும் கூட. நான் 2009 யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன்.
அப்போ இருந்து நான் கொஞ்சம் வீடியோஸ்லாம் போட்டேன் ஆரம்பத்தில். ஆனால் அந்த டைமில் யாருக்கிட்டேயும் நெட் இல்லாததுனால வீடியோஸ் என்னோடய வீடியோஸ் யாருக்கும் ரீச் ஆகலை. அப்புறம் அதை அப்படியே விட்டுட்டு என்ன வியூஸே வரல, யாரும் பார்க்கல அப்படின்ட்டு இது வேலைக்காகாதுன்னு அப்புறம் நான் என்னுடைய ஒர்க்கை கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் இந்த ஜியோலாம் வந்த பிறகு நிறைய பேர் இப்போ ஆரம்பித்தவங்களாம் நல்லா நிறைய வியூஸ் லைக்ஸ் வாங்கிட்டு நல்லா இருக்காங்க, சந்தோஷமாக இருக்குது. நான் மறுபடியும் இப்போது நம்ம வந்து மக்களுக்கு உபயோகமாக ஏதாவது வீடியோஸ் போடணும், நல்ல நல்ல வீடியோஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எனக்கு தெரிஞ்சது இந்த ஜெம் ஸ்டோன்ஸ் பற்றி நான் போட்டுட்ருக்கேன். ஜெம் ஸ்டோன்ஸ் நம்ம கடை சின்னதாக ஒரு கடை இருக்குது கோயம்புத்தூரில், ஒரு சின்ன கடை தான். அதில் இந்த பசங்களுக்கு உண்டான ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன், மோதிரம் செயின் அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றா நான் வீடியோஸில் அடுத்தடுத்து போடுறேன், பாருங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் வரனா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.